சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம் ஆகியோருக்கு எக்காலத்திலும் அதிமுகவில் இடமில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தல் தோல்வி தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தஞ்சை, அரக்கோணம், திருச்சி நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் பேசிய தஞ்சை மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் சிலர் சசிகலாவை மீண்டும் கட்சியில் சேர்க்கலாம் என கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, கட்சி சந்திக்கும் பிரச்சினை காரணமாக சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம் உள்ளிட்டோருக்கு அதிமுகவில் எக்காலத்திலும் இடமில்லை என திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தஞ்சாவூர் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் சரவணன், தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை வைத்தியலிங்கத்தை சேர்க்க வேண்டாம் என்ற கோரிக்கைதான் நிறைய இருந்ததாக தெரிவித்தார். 26 சட்டமன்ற தேர்தலில் எப்படி வியூகம் வைத்து தேர்தல் வெற்றிக்கான கருத்துக்களை உங்க கருத்துக்களை கேட்டாங்க. அவங்க கூட்டணியை பத்தி நாங்க பாத்துக்கிறோம், உழைப்பை நீங்க கொடுங்கள் என்று ஆலோசனை வழங்கினார். அதை பத்தி எல்லாம் அந்த மாதிரிலாம் கோரிக்கை இல்லை, சேர்க்க வேணாம் தான் கோரிக்கை நிறைய இருந்துச்சு. அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தில் யாருடன் கூட்டணி வைக்கலாம் என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இதற்கு நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தெரிகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைத்தால் வட மாவட்டங்களில் வெற்றி பெறலாம் என்ற ஒரு கருத்தும் தொண்டர்கள் வைத்துள்ளார்கள். கட்சி நல்லா பலமா இருக்குது, வளமா இருக்குது. யார் வந்தாலும் அம்மா சொன்ன மாதிரி 100 வருஷம் இந்த கட்சி இருக்கும், ஆட்சி வருவோம், அதெல்லாம் இவங்க தான் இணைஞ்சாதான் ஜெயிக்கின்றதெல்லாம் பொய், அது வந்து மாய. எங்களை சார்ந்து இருந்த கட்சி அவங்க எல்லாம், அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய அங்கீகாரமே அம்மா காலத்துல சரி கட்சிக்கு அங்கீகாரம் வந்ததே எங்க கட்சியினாலதான். அதனால அவங்களால எங்களுக்கு பாதிப்பு இல்லை, எங்களை விட்டு போனதுனால அவங்களுக்கு ஒன்னா பாதிப்பா இருக்கலாம். எங்களுக்கு எல்லாமே ஐயா எடப்பாடியார் தான். மிகப்பெரிய கூட்டணி நமக்கு இல்ல, திமுக பக்கம் இருந்தது, அதை அதிகமா வலியுறுத்தி பேசணும், அதுதான் எங்களுடைய எண்ணங்கள்ல இருந்தது. நாங்க அதிக வலியுறுத்தின எல்லா நிர்வாகிகளும் கூட்டணி பற்றி தான் பேசணும். மாலையில் நடைபெற்ற கூட்டத்தில் திருச்சி மக்களவை தொகுதியில் அதிமுக ஏன் தோற்றது என்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதற்கிடையே வரும் 17ஆம் தேதி நடைபெற இருந்த ஆலோசனைக் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாகவும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரை, பெரம்பலூர், சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஜூலை 13ஆம் தேதி ஆலோசனை நடைபெற உள்ளதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் ரமேஷ்.